السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹு தஆலா அவனை பற்றி பேசுவதற்காக, கேட்பதற்காக அவனுடைய மாளிகையிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக நம்முடைய நேசத்துக்குரிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசாங்கம் தாயிரத்து ஷூனில் இஸ்லாமிய வல் அமல் ஹைர் பி துபை அவர்கள் நமக்கு இந்த இடத்தை வழங்கியதற்கு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துவனாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கவ்மன் ஃபி பைத்தி மின் புயூதில்லா யத்லூன கிதாபல்லாஹ் வ யதாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்ஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்ஹுமுல் மலாயிகா வ தக்ரஹுமுல்லாஹு ஃபி மன் இந்த ரவாஹ் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் அமர்ந்து, அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை படித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சமூகத்துக்கு இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்விடமிருந்து ஒரு அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது. வஹஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை இந்த சமூகத்தை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கையால் இந்த சமூகத்தை அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள், தங்களுடைய இறக்கைக்குள்ளே அவர்கள். அப்போ ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி படிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அங்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு அமைதி இந்த சமூகத்துக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹ்வுடைய கருணை அன்பு சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளினால் இவர்களை அப்படியே அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹு தஆலா இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியானையும், அல்லாஹுவை பற்றி படிக்கின்ற பேசுகின்ற இந்த சபைகளிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியானை பற்றியும் அல்லாஹு தஆலா வானலோகத்திலே மலக்குமார்களிடம், இன்ன அடியான் அவனுடைய தேவைகளை வேலைகளை விட்டுவிட்டு எனக்காக என்னுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடம் எங்களை பற்றி பிரஸ்தாபித்து கொண்டு பெருமை பாராட்டி பேசி கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான சபையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த சபையிலிருந்து நாங்கள் எதை படிக்க வந்திருக்கிறோம்? சொர்க்கவாசியினுடைய, ஒரு சொர்க்கவாசி உலகத்தில் என்னென்ன பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், ஒரு சொர்க்கவாசியாக வாழ நினைப்பவன், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற நினைப்பவன் என்னென்ன குணாதிசயங்களை, என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தந்தார்களோ அதை நாம் படிக்க வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, எந்த மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் நாளை மறுமையில் நிறுத்தி வைக்கப்பட்டு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை அஞ்சி தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய மனோ இச்சையை இந்த உலக மோகத்தில் இருந்து, உலகத்தினுடைய பேராசையில் இருந்து தடுத்து கொள்வானோ,
அவனுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவருடைய தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப எனவே இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கவாசியினுடைய முதலாவது அடிப்படை பண்பு என்னவென்றால், அவன் அல்லாஹுக்கு ஒரு சொர்க்கவாசியினுடைய அடிப்படையான பண்பு, ஒரு சொர்க்கவாசி பேண வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால், அதிலிருந்துதான் சொர்க்கவாசியினுடைய எல்லா பண்புமே பிரிக்கப்படுகிறது. என்ன? நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹ் என்னை வைத்து ஒவ்வொரு காரியங்கள் குறித்தும் ஒவ்வொரு விடயங்கள் குறித்தும் அல்லாஹ் என்னிடம் கேட்பான். அல்லாஹுக்கு முன்னால் ஒரு மனிதன் போயிட்டால், உண்மையாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் என்று நினைக்கிற ஒரு மனிதன் இப்படி யோசிக்க வேண்டும், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னை அழைத்து, அடியானே நான் உனக்கு குர்ஆனை தந்தேன், நான் உனக்கு என்னுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி உனக்கு மார்க்கத்தை கற்பித்து தந்தேன், இந்த முறைப்படி இந்த தீனுல் இஸ்லாத்தின் படி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி சென்றாயா, 5 நேரம் நீ தொழுதாயா, அல்லாஹுக்காக வேண்டி கொடை கொடுத்தாயா, திக்ர் செய்தாயா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினாயா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை கலாமை நீ ஓதினாயா என்ற பல கேள்விகளை அல்லாஹு தஆலா அங்கே கேட்க இருக்கின்றான். அப்ப எனவே ஒரு மனிதன் மகாம ரப்பி வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, ரப்புக்கு முன்னால் என்னை அழைத்து இவர் விசாரிப்பார், என்னை அழைத்து இவர் கேள்வி கேட்பார், என்னை அழைத்து இவர் துருவி துருவி என்னிடம் கேள்வி கேட்பார் என்று ஒரு மனிதன் பயந்தால் எந்த அளவு தூரம் அவருக்கு தயாராகிறான், ரெடியாகிறான். நாளை எல்லா மக்களுக்கும் முன்னால் மனிதனை நான் உனக்கு இதை தந்தேன் இதை தந்தேன் இதை தந்தேன் என்று சொன்னால் நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? எனவே சொர்க்கவாதி, நான் அல்லாஹுக்கு முன்னால் நின்றே ஆகுவேன், இந்த உலகத்தில் நான் என்ன விடயத்தை செய்தாலும், ஒரு சிறிய நல்லதை செஞ்சாலும் சிறிய தவறை செஞ்சாலும், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணுவளவு கடுகளவு அணுவளவு நன்மை செய்தாலும் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள், அதையும் மனிதன் பார்ப்பான், கடுகளவு பாவம் செய்தால் அதையும் அவன் கண்டுகொள்வான், அதனுடைய கூலியையும் அவன் கண்டுகொள்வான். எனவே அல்லாஹ்விடம் இருந்து தப்பிக்க முடியாது, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரித்தே ஆகுவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யத்குலூனல் ஜன்னா, என் உம்மத்தில் இருக்கிற எல்லாரும் சொர்க்கம் செல்வார்கள். சொர்க்கவாசியினுடைய அடுத்த தகமை பண்பு என்ன? இந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பேன் என்ற அந்த நம்பிக்கையோடு சிந்தனையோடு அவன் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி பெறுகிறான். ஒரே ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் உம்மத்தி யத்குலூனல் ஜன்னா, என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் செல்வார்கள், இல்லா மன் அபா, மறுத்தவனை தவிர. கீல உமை யஅபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மறுத்தவன் என்றால் யார்? قال من اطاعني دخل الجنه, யார் எனக்கு முற்று முழுதாக கட்டுப்பட்டானோ அவன் சொர்க்கம் செல்வான். ومن اصاني فقد ابا, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர்தான் மறுத்தவர். அப்ப சொர்க்கவாதியினுடைய அடிப்படை பண்பு என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவான். قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நபியே சொல்லுங்கள், قل ان كنتم تحبون الله, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால், உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்றால், فاتبعوني, என்னை பின்பற்றுங்கள், فاتبعوني, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், யஹ்பிபுக்கும் அல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் ஜுனூபக்கும், உங்களது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எனவே ஒரு மனிதன் சொர்க்கவாசியினுடைய அடுத்த பண்பு என்ன? அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான், யார் ஒரு மனிதன் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும், வமை யுத்து இல்லாஹ வ ரசூலா فقد فاز فوزا عظيما ومن يطع الله ورسوله, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ, فقد فاز فوزا عظيما, அவர் மிக மகத்தான வெற்றியை பெற்றுக்கொண்டார், மிக மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்.
அப்ப எனவே ஒரு சொர்க்கவாசியுடைய ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவனாக இருப்பான் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக பின்பற்றி நடப்பான் அவனுடைய அகீதாவில் நம்பிக்கையில் அவனுடைய இபாதத் வணக்க வழிபாடுகளில் அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலே அவனுடைய குடும்ப உறவுகளிலே அவனுடைய ஏனைய எல்லா விவகாரங்கள் நட்பண்புகள் எல்லா விவகாரங்களிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் லகத் கான லகும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா யாருக்கு இந்த உம்மத்துக்கு ஈமான் கொண்ட சமூகத்துக்கு லகத் கான லகும் ஃபி ரசூலில்லாஹ் யாரிடம் முன்மாதிரி இருக்கிறது ஃபி ரசூலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் இது சொர்க்கவாதிகளுடைய பண்பாக இருக்கிறது அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாதிஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன் وَالَّذِينَ هُمْ لِلزَّكَاةِ فَاعِلُونَ وَالَّذِينَ هُمْ لِفُرُوجِهِمْ حَافِظُونَ قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ مُؤْمِنْகள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொர்க்கவாதிகள் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி யார் உண்மையான வெற்றி அடைந்து விடுகிறார் யார் உண்மையான வெற்றியாளர் فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுகிறவர் அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்ப அந்த வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றி சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்களுடைய சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன தொழுகையில் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள் சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க தொழுகையில உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன் லஹ்வு கேளிக்கை விளையாட்டு நேரத்தை வீணாக கழிக்க மாட்டாங்க நேரத்தை அவர்கள் வீணாக கழிக்க மாட்டார்கள் ஒரு இடத்துல கேளிக்கை நடக்குது அனாச்சாரம் நடக்குது என்றால் அதை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள் அதே போன்று ஜக்காத்து கொடுப்பார்கள் ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனது மர்ம உறுப்பை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தஆலா சூரா அல் முஃமினூன்ல அப்படியே அடுக்கி கொண்டு வருகிறான் வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் அவர்கள் தன்னுடைய அமானிதங்களை நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற பொறுப்புகளை நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் செயல்படுவார்கள் அவர்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள் வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதூன் வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதூன் தொழுகையை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் இவங்க யாரு أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون أولئك هم الوارثون இவர்கள் அனந்தரக்காரர்கள் அனந்தரக்காரர்கள் எதற்கு அனந்தரக்காரர்கள் الذين يرثون الفردوس فردوس யாராவது நீங்க சொர்க்கத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கணுமாக இருந்தா நீங்க அல் ஃபிர்தௌஸ் கேளுங்க அந்த ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் அல்லதீன யரிஸூன் அல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன் ஒரு மாளிகை கட்டப்பட்டு அந்த மாளிகைக்குள்ள அனுப்பி சொல்றாரு நீங்க ரெண்டு அவர்ல வெளியே வந்துருங்கடா அதுக்கு சந்தோஷமே இருக்காது உள்ளுக்குள்ள போங்க நிரந்தரமா இருங்க வெளியே வரவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஃபிர்தௌஸை உங்களுக்கு தருகிறான் ஒரு இன்பம் அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் ஒரு இன்பம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த முஃமின்கள் இந்த சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க மேலே சொன்ன சூரா அல் முஃமினூன் எடுத்து பாருங்க 18 ஜூஸை பெரட்டி பாருங்க
சூரா அல் முஃமினூன பாருங்க, அதுல அல்லாஹு தஆலா ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே சொல்லிடுவாரான். சொல்லி போட்டு சொல்றான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூன் அல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபியா காலிதூன், இவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப சொர்க்கவாசியினுடைய பண்பு சம்பந்தமாக அல்லாஹு தஆலா இந்த சூரா அல் முஃமினூனுடைய ஆரம்ப பகுதியிலே சொல்கிறான். அதே போன்றுதான் சொர்க்கவாசிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கவாதிகள் அவர்களுடைய பண்பு குறித்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்மனுடைய சித்தம் மின் அன்ஃபுசிக்கும் அத்மனுலக்கும் ஜன்னா, நீங்க சொர்க்கவாசியாக போகணும், நீங்க சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொன்னால் உங்களிடம் இருந்து நீங்க ஆறு விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தாரேன். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க ஆறு விஷயங்களை உங்களோட ஆன்மாக்கள்ல இருந்து பொறுப்பெடுத்து கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்மன் உலி சித்தமின் அன்ஃபுசிக்கும் அத்மன் உலக்கும் உல் ஜன்னா, நீங்கள் ஆறு விடயங்களை உங்களை இருந்து பொறுப்பெடுத்து கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பெடுத்து தருகிறேன். அப்ப இந்த ஆறு விடயம் எந்த மனிதனிடம் இருக்கிறதோ, இந்த ஆறு விடயத்தை யார் பேணி பாதுகாப்பாரோ அவர் சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதலாவது சொன்னாங்க, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நீங்க பேசினால் உண்மை பேசுங்கள். அப்ப நான் நிறைய சொர்க்கம் சம்பந்தமாக, சொர்க்கவாதிகள் சம்பந்தமாக, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட அவர்களுடைய பண்புகள் சம்பந்தமாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பேசினால் உண்மை பேசுங்க, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நான் எப்போ பேசினாலும் உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும், உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹு இதா ஹத்து, நீங்க யாருக்காவது இதை செஞ்சு தாரேன் அல்லது நான் இப்படி செய்வேன் என்றால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும். ரெண்டாவது, வஹு இதா ஆஹத்து, வஹு இதா துமின்தும், நீங்கள் நம்பப்பட்டால், நீங்க நம்பப்பட்டால் உங்களிடத்தில் நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது, அல்லது நீங்க ஒரு ஆள்கிட்ட நான் இதை செய்து தருகிறேன் என்று நம்பிக்கையாக கூறினால், அல்லது ஒரு பொருள் உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால், நீங்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுங்கள். நாலாவது, உங்களது மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு அபுசாரக்கும், உங்களுடைய கண்களை பார்வைகளை கீழ்த்தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆறாவது, வகுப்பு ஐதியக்கும், உங்களோட கரங்களை அநியாயத்தை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்கிறானோ அந்த மனிதன் சொர்க்கவாதியாக இருக்க மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறையும் சொன்னாங்க, யாருக்கு சொர்க்கம் வேணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ இந்த ஆறு பண்புகளையும் எடுத்துக்கொண்டால் நான் சொர்க்கத்தை பெற்று தருகிறேன். ரவாஹு அஹ்மத் பி இஸ்னாதின் ஹசன். அப்படின்னா இந்த ஆறு பண்புகள், ஒரு சொர்க்கவாசி எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடியவனாக இருப்பான், உடன்படிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான், அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவனாக, நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படக்கூடியவனாக இருப்பான், மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான், பார்வைகளை கீழ்த்தாழ்த்தக்கூடியவனாக இருப்பான், கரங்களை அநியாயத்தை விட்டும் தடுத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அல் முஸ்லிம் மன் சலின் அல் முஸ்லிம் முலமி லிசானிஹி வயதிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அந்த முஸ்லிமினுடைய கரத்தால், அவனுடைய நாவால் பிற முஸ்லிம் நோவினைக்கு ஆளாக மாட்டான், பாதுகாப்பு பெற்றிருப்பான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ்வே சத்தியமாக, அல்லாஹ்வே சத்தியமாக, அல்லாஹ்வே சத்தியமாக இவர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார். யார் ரசூலுல்லாஹ், யார் 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 ரசூலுல்லாஹ், இப்படி மூன்று முறை சத்தியம் பண்ணி சொல்றீங்களே, யார் அவர்? மல்லா யஅமன் ஜாரஹு பவாயிக, ஒரு மனிதர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர் இவருடைய அநியாயத்தில் இருந்து பாதுகாப்பு பெற இல்லை, அட்டூழியங்கள் இந்த பாதுகாப்புற இல்லைண்டா, இவர் ஈமான் கொண்டவராக முடியாது, ஈமான் கொண்டவராக முடியாது. அப்ப ஈமான் கொள்ள இல்லைன்னா அவர் சொர்க்கத்துக்குரியவர் அல்ல, ஈமான் கொண்டவராக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு சொர்க்கவாதி தன்னுடைய வாழ்க்கையில் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். அதே போன்றுதான் ஒரு சொர்க்கவாதியை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஒரு மனித
ரஹிம அன்ஃபு ரஹிம அன்ஃபு மூன்று விடுத்து சொன்னார்கள். இவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும். சஹீஹான செய்தி யாரு யார் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் அவனிடத்திலே அவனுடைய பெற்றோர் முதுமையை அடைந்து, இரண்டு பேருமோ அல்லது ஒருவரோ முதுமையை அடைந்து அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்து அதன் மூலமாக யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சொர்க்கவாதி தன்னுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில இஹ்சானோட செயல்படுவான். وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَاعْبُدُوا اللَّهَ நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள், وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். எடுத்து அல்லாஹ் சொல்றான், அவனுடைய தௌஹீதோட இணைச்சு சொல்றான், وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا நீங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இயாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சட்டமாக சொல்கிறான், தீர்ப்பாக சொல்கிறான், அல்லா தஅபுது இல்லா இயாஹ், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள். தௌஹீதோட இணைச்சு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க, பெற்றோருக்கு துவா செய்யுங்க. வகுர் ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா. வகுர் ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்ன சிறு பிராயத்தில் நல்ல முறையில் என்ன வளர்த்ததை போன்று அவர்களுக்கு நீ கருணை காட்டியா அல்லாஹ். ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா. சிறு பிராயத்தில் எனக்காக சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், உழைத்தார்கள், பசிப்பட்டு நோய் நொம்பலங்களை தாங்கிக் கொண்டார்கள். ஆனா இப்ப நான் வளர்ந்துட்டேன் யா அல்லாஹ். சிறு பிராயத்தில் அவங்க கஷ்டப்படும் பொழுது எனக்கு தெரியாது அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு. ஆனா நீ சிறு பிராயத்தில் என்னை அவர்கள் பராமரித்ததை போன்று ரப்பி ரஹமுமா அவர்களுக்கு இரக்கம் காட்டிய அல்லாஹ். அப்ப உண்மையிலே சொர்க்கவாதி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமான் ஃபு, ஒரு வயது முதிர்ந்த தாயையும் தந்தையும் பெற்றுக்கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து அதன் மூலமாக சொர்க்கம் செல்லவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் சொர்க்கவாதியினுடைய பண்பு பெற்றோர்களை பராமரிக்கக்கூடியவனாக இருப்பான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் மூன்று பெண் பிள்ளைகள், மூன்று பெண் பிள்ளைகள், மூன்று சகோதரிகள், பெண் பிள்ளைகள் இல்லை, அப்ப சகோதரிகள் இருக்கிறாங்க, மூன்று பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அதே போன்று மூன்று சகோதரிகளோடு அண்ணனாவோ தம்பியாவோ பிறந்து நல்ல முறையில் அவங்கள பராமரித்து நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கினால் அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போவார். ரெண்டுக்கும் அந்த சிறப்பை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று பெண் பிள்ளைகளா சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு, மூன்று பெண் பிள்ளைகள், அதே போன்று மூன்று சகோதரிகள். அடுத்து இபினத்தான் ரெண்டுக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களை நல்ல முறையிலே பராமரித்து வளர்த்து அவர்களினால் ஏற்படும் கஷ்டங்களை சுமந்து கொண்டு அவர்களுடைய நல்லொழுக்க பயிற்சியிலே கவனம் செலுத்தி நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கினால் நீங்கள் சொர்க்கவாதி. கூட பிறந்த ரெண்டு சகோதரிகள் நல்ல முறையில உழைச்சி கஷ்டப்பட்டு அவங்களை ஆளாக்குறீங்க. சில பொழுது சிலர் வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க, தன்னுடைய ரெண்டு சகோதரிகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்காக, திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக கஷ்டப்படுறேனே சிரமப்படுறேன்னு நினைக்காதீங்க. நல்ல முறையில் அவர்களை வளர்த்து பராமரித்தால் நீங்கள் சொர்க்கவாதி. அது சொர்க்கவாசிய பண்பு. நாங்கள் உலகத்தில் சாதாரணமாக நினைச்சிருக்கிறோம். ஒரு சொர்க்கவாதி அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல்லதீனா ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா வகூதுஹன்னாசு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகதுன் கிலாபும் ஷிதாத் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் அல்லாஹ் சூரா தஹ்ரீம் இந்த வசனத்தில் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ,
ஹூ அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால், என்னுடைய சகோதரியை பாதுகாக்கணும், என்னுடைய மனைவியை பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறது நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போற முயற்சியில ஈடுபடுவது சொர்க்கவாசியினுடைய ஒரு பண்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப பெற்றோர்கள், பிள்ளைகள், அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளோட இருக்கக்கூடிய சகோதரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் ரஐது ரஜுலன் யத்தகல்லபு ஃபில் ஜன்னா, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நான் சொர்க்கத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறேன், அந்த மனிதர் சொர்க்கத்திலே யத்தகல்லபுண்டால், சொர்க்கத்தின் இன்பங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இங்க ஒரு இன்பம், அங்க ஒரு இன்பம். பிள்ளைகள் விளையாடிட்டு இந்த இடத்துல விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு போவாங்க, அந்த விளையாட்டு போவாங்க. சொர்க்கவாசி சொர்க்கத்தில இன்பத்தில் இங்க ஒரு இன்பம், அங்க ஒரு இன்பம், அப்படி இருக்கிறார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் அந்த மனிதரை பார்த்தேன், அவர் செஞ்ச அமல் என்ன தெரியுமா? பாதையில் நடந்து வந்தார். சஹீஹ் புகாரியில வருது, முஸ்லீம்ல வருது. பாதையில் நடந்து வந்தார். அப்பொழுது முஸ்லீம்கள் மனிதர்கள் போற பாதையாக அது இருந்தது. அங்கே மனிதர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு மர கிளை ஒன்று இருக்கிறது, மரக்கிளை ஒன்று இருக்கிறது. ஒரு அறிவிப்பில் வருது, முஸ்லீம்களுக்கு இடையூறு தரக்கூடிய மரம், ஒரு கல் முள்ளு மரம், அது இடையூறு அளிக்குது, வெட்டத்தான் வேண்டும் என்றால் அப்படி. இன்னும் ஒரு அறிவிப்பில் வருது, வெட்டப்பட்டு உழுந்து கிடக்குது. மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு மரத்தை பாதையிலிருந்து அப்புறப்படுத்தினார், அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தார். அப்ப நான் அந்த மனிதரை சொர்க்கத்தில் பார்த்தேன். அப்ப இது சாதாரண விஷயமா? இது சொர்க்கவாதியினுடைய பண்பு. அப்ப சாதாரணமாக ஒரு பாதையில் இருக்கின்ற அழுக்கை, மாசுபடிந்திருக்கின்ற பாதையில் இருக்கிற அழுக்கை, ஊத்தைய, குப்பையை அப்புறப்படுத்தினால் சொர்க்கம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பசிய போக்குனா? ஒரு மனிதன் பசிய போக்குனா? ஒரு அண்டை அயலவர் பசித்திருக்கிறார், சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு பாதையில் இருக்கிற கல்ல, கால்ல குத்துற கல்லு முள்ளு, இது குத்துனா ரத்தம் வரும், ஒரு புண் வரும், ஏதாவது ஒரு காயம் ஏற்படும், இப்படித்தானே? இது உடல்ல ஏற்படுறது. உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, சரியான கொள்கை நம்பிக்கை இல்ல, தொழுகை இல்ல, இபாதத் இல்ல. இப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு நீங்க அஹ்லாக் ஈமானம் சொல்லி கொடுத்தா, ஈமானம் சொல்லி கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு எந்த பெரிய பாக்கியம் தருவான்? அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதர், நம்ம அடிக்கடி கேள்விப்படுறதுதான் புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் தாகித்த மனிதர் என்ன செய்யறாரு, அவர் தண்ணியை குடிச்சு போட்டு நாய்க்கு தண்ணி போட்டுறார், நாய்க்கு தண்ணியை போட்டுறார். அப்ப அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான், நாய் அதுக்கு தண்ணி போத்துறார், அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புறான். மன்னிச்சா என்ன சொர்க்கம்? அப்ப அந்த மனிதன் செஞ்ச அமல் என்ன? ஒரு பிராணி, ஒரு நாய், நாங்க நஜிசுன்னு சொல்லுவோம், நஜிசான பிராணின்னு சொல்லுவோம், நாய் வளர்க்க இயலாது, சில காரணங்கள் சரியத்தில் அனுமதிக்கப்பட்ட சில காரணங்களுக்கு பொதுவாக கூடாது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நாய்க்கு ஒரு மனிதன் தண்ணி கொடுத்து அல்லாட மன்னிப்பு பெறுகிறான் என்றால், தண்ணி தாகத்தோட வார, தண்ணி தாகத்தோட வார ஏழைகள் மனிதர்கள் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தா சொர்க்கத்துக்கு போறான் என்றால், தாகத்தோட வார மனிதன் அல்லாஹ் சொல்றானே, லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், மனிதனை நாங்கள் அழகான தோட்டத்தில் படைச்சிருக்கிறோம், அறிவுள்ளவனா படைச்சிருக்கிறோம். வலகத் கர்ரம்னா, வலகத் கர்ரம்னா பனீ ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அப்ப சங்கைப்படுத்தப்பட்ட மனிதனுக்கு தண்ணீரை கொடுத்தால், அதனாலதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், சில தாபியீன்கள் சொல்வதாக, யாராவது ஒரு மனிதர் பாவங்கள் மன்னிக்கப்படணும்டா, அடுத்த மனிதனுக்கு தண்ணியை கொடுங்க. நாய்க்கு தண்ணி கூட, தாகித்த நாய்க்கு தண்ணி குடிச்ச மனிதனை அல்லாஹ் மன்னிக்கிறானண்டா? தாகித்த மனிதனுக்கு தண்ணி குடிச்ச அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? சில சலப் அறிஞர்கள், தாபியீன்கள் சொல்வதாக இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தன்னை தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே சொர்க்கவாதி பிற மனிதர்களுடைய விடயத்தில், உயிர்களுடைய விடயத்தில், இவன் இன்ன மதம் என்று கோடு போடாமல், பசித்த பிராணி அது பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், ஏனைய பிராணிகளாக இருக்கட்டும், அதனால் அந்த
மனிதன் அவனுடைய இரக்க சுபாவத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சொர்க்கம் பெறுகிறான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஹப்புல் அமாலி இலல்லாஹ் சுரூரன் துதுஹிலு அலா முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஒரு மனிதன் பிற மனிதனை சந்தோஷப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் சொர்க்கவாதி அதில் கவனம் செலுத்துவான் அஹப்பு நாசி இலல்லாஹ் அன்ஃபஅஹும் மனிதர்களில் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர் அடுத்த மனிதனுக்கு பயன் உள்ளவனாக இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஒத்தாசை செய்யக்கூடியவனாக இல்லையோ பிற மனிதர்களுடைய விடயத்தில் கரிசனை செலுத்தாமல் இருக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது இந்த செய்தி சஹீஹ் ஜாமில் வருகிறது அல்லாஹுக்கு விருப்பமானவள் அடுத்த முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அது மட்டுமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஆத மரீதன் அஹல்லஹு ஃபில்லா யார் ஒரு மனிதர் ஒரு இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரை சந்திக்க போறார் அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்ற ஒரு சகோதரனை சந்திக்க போறார் என்னோட பழகினார் 30-40 வருஷமா ஒன்னா இருந்தார் இன்னைக்கு நோயாளியாக இருக்கிறார் எப்படியாவது போகணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அவர் என்ன சார் நினைப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா இது இபாதத்து இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க யார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கிறாரோ அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு யார் போறாரோ நாதாஹு முனாதின் ஒரு வானவர் அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் திபுத وطاب من شاك وتبوعت من الجنه منزلا அந்த மனிதர் போற நேரமே வானலோகத்துல ஒரு மலக்க அழைச்சு சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா திபுத ஐ طاب عيشك في الدنيا والاخره இதுக்கு விளக்கம் என்ன இது ஹதீஸ் இல்ல இது விளக்கம் உன்னுடைய உலகத்துல வாழ்க்கையும் மனமானதாக மகிழ்ச்சியானதாக ஆகிவிட்டது உலகத்திலையும் மறுமையிலையும் நீ மனமானவனாகி விட்டாய் وطاب من شاك நீ போற நடந்து போற அந்த நடந்து செல்கிறாயே அந்த பாதையில் நீ நடந்து பயணிக்கிறாயே இந்த பயணமும் நீ செல்லுகின்ற இந்த பயணம் அதுவும் மனமாகிவிட்டது சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த மனிதர் வானவர் அழைத்து சொல்கிறார் வதபவ்வத மினல் ஜன்னதி மன்சிலா சொர்க்கத்தில் உனக்குரிய இடத்தை நீ பெற்று கொண்டு விட்டாய் சொர்க்கத்தில் உனக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அப்ப என்ன அர்த்தம் சொர்க்கவாசி இந்த உலகத்தில் இந்த அமலை செஞ்சதுனால சொர்க்கத்தில் அவருக்குரிய அந்த இடத்தை அவர் எடுத்து கொண்டார் அப்போ ஒரு மனிதர் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார் அல்லது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்தில் தனக்குரிய இடத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்போ அன்புக்குரிய சகோதரிகளே சொர்க்கவாதியினுடைய அடுத்த பண்பு என்ன நோயாளியை விசாரிக்க போகிறது அதே மாதிரி நாங்கள் நேசிக்கக்கூடிய மக்களை சந்திக்க போகிறது அல்லாஹ்வுக்காக சந்திக்க போகிறது சுகம் விசாரிக்கிறது அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்ஸு சலாம் நீங்கள் சலாத்தை பரப்புங்க சலாத்தை பரப்புங்கன்னா என்ன அர்த்தம் சமாதானத்தை பரப்புங்க அமைதியை பரப்புங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த சலாம் சாந்தியை மக்களுக்கு கொடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லி முழு மனசோட சொல்லுங்க அஃப்ஸு சலாம் நீங்க அடுத்த மனிதர்களுக்கு உணவு கொடுங்க சாப்பாடு கொடுங்க சொல்லி போட சொன்னாங்க சல்லு பில்லைல் இரவில் நீங்க தொழுங்க வண்ணா சுனியாம் மக்கள் உறங்கி கொண்டிருக்கிற வேளையில நீங்கள் தொழுங்க தத்ஹுல் ஜன்னத பிசலாம் நீங்க சாந்திய சமாதானமா சொர்க்கம் போவீங்க சொர்க்கவாதிய பண்பு சொர்க்கவாதி என்ன செய்வார் சலாத்த பரப்புவார் வார்த்தையை மட்டும் இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ல வார்த்தையை மட்டுமல்ல சலாம் என்ற வாழ்க்கையை அமைதியை இந்த உலகத்துக்கு கொடுப்பார் அஃப்ஸு சலாம் உணவு கொடுப்பார் முக்கியமாக பசித்த தாகித்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பார் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அல்லாஹ் நேசிக்கின்ற நல்லடியார்கள் சொர்க்கவாதிகள் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது அவர்கள் வயுத்துஐமூன தஆம் வ
ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا ويطعمون الطعام அவர்கள் உணவு கொடுப்பார்கள் அலா ஹுப்பிஹி அல்லாஹ் மீது கொண்ட அன்பினால் யாரே சொர்க்கவாதிகள் என்ன கொடுப்பாங்க மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பார்கள் வயதீம் யதீம் அனாதைக்கு உணவு கொடுப்பார்கள் வாசீர் சிறை கைதிகளுக்கு உணவு கொடுப்பார்கள் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட உணர்வு அவர்களிடம் இருக்கும் இன்னமா நுத்உஇமுகும் லிவஜ்ஹில்லா நாங்கள் உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக யாரிடமும் لا نريد منكم جزاء ولا شكورا நாங்க உங்களிடம் இருந்து எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை எந்த நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை ஏன் இது நல்லடியார்கள் சொர்க்கவாசியினுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்றான் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க انا وكافر اليتيم كهاتين في الجنه நானும் அனாதையை பராமரிப்போரும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை அப்ப சொர்க்கவாசி சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கணும் என்றா அவர் அனாதையை பராமரிக்க வேண்டும் அனாதையை பராமரிக்க வேண்டும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனாதை பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அவர்களை அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற வேளை அவர்களை சாப்பாடு கொடுப்பதை போன்று நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மருந்தெடுத்து கொடுத்து நல்ல முறையில் பராமரித்து யார் வளர்க்கிறாரோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் எப்படி இருப்பார் யாரோடு இருப்பார் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார் எனவே சொர்க்கவாதி சொர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே மன்மாத வஹுவ பரீஉ மினல் கிபரி வல் குலூல் வத்தைன் மன்மாத வஹுவ பரீஉ மினல் கிபர் யார் ஒரு மனிதர் பெருமையில் இருந்து விடுபட்டு பெருமை இல்லாமல் பணிவோடு இருந்து ஏமாற்ற மோசடி இல்லாமல் வாழ்ந்து கடன் இல்லாமல் யார் மரணிப்பாரோ தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கம் செல்வார் மூன்று விஷயம் சொர்க்கம் செல்வார் சொர்க்கவாசியினுடைய அடுத்த பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்மாத் யார் மரணிக்கிறார் இந்த மூன்று விஷயம் இருக்கக்கூடாது வஹுவ பரீஉ மினல் கிபர் பெருமையிலிருந்து விடுபடணும் கிபர்னா என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிபர் பத்ருல் ஹக்கி வ கம்து நாஸ் உண்மை சொல்லப்படும் பொழுது சத்தியம் சொல்லப்படும் பொழுது மார்க்கம் சொல்லப்படும் பொழுது அதை புறக்கணிக்கின்றார் பெருமை இருக்கிறது மக்களை அவமதிக்கிறார் நான் பெரியாள் நான் பெரியாள் என்று மக்களை அவமதிச்சு தன்னைத்தான் பெரியாளா நடிச்சால் அது பெருமை இதுல இருந்து விடுபட்டால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மனிதனை மதித்து நடந்தால் அந்த மனிதர் கிபர்ல இருந்து விடுபட்டுவார் ரெண்டாவது மோசடி துரோகம் உங்களை நம்பி இதை சொன்னேன் நாலு பேர்கிட்ட சொல்லிட்டீங்க உங்களை நம்பி இந்த காசை தந்தேன் ஏமாத்திட்டீங்க உங்களை நம்பித்தான் இதை செஞ்சேன் மோசடி கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு எப்படி மோசடி செய்தாலும் அந்த மோசடிக்குள்ள வரும் மூன்றாவது அத்தைன் எவ்வளோ பெரிய அமல் செஞ்சுட்டு போனாலும் எவ்வளோ பெரிய இபாதத் செஞ்சாலும் கடனோட மரணிச்சா சொர்க்கம் கிடையாது கடனோட ஒருவர் மரணித்தால் சொர்க்கம் கிடையாது கடன் இல்லாம இந்த மூன்று விஷயத்தையும் அவர் எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் செல்வார் அப்ப எனவே சொர்க்கவாதியினுடைய பண்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யோசிக்கணும் சகோதரிகளே சொர்க்கவாதியினுடைய பண்பு இது இது இதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்ப நாங்கள் யோசிக்கணும் இத்தனை பண்புகள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்ன இத்தனை பண்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இத்தனை பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இத்தனை நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் நான் சொர்க்கவாசியாக இருக்கணும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறானே வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன் தக்வா உள்ள மக்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பாலும் மக்ஃபிரத்தின் பாலும் நீங்க விரைந்து செல்லுங்கள் அந்த சொர்க்கத்தினுடைய பருமன் இந்த வானங்கள் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கம் அதை நோக்கி விரைந்து செல்லுங்க அவங்ககிட்ட இருக்கிற பண்புகள் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல்காதிமீன் அல்கைப் வல்ஆஃபீன அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள் கஷ்டமான நிலையிலும்
செல்வ செழிப்புடைய நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் அவர்கள் அல்லாஹுக்காக தர்மம் செய்வார்கள். கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள். மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. இவர்கள் சொர்க்கவாதிகள். அப்ப சொர்க்கத்தை ஆசிக்கின்ற நேசிக்கின்ற ஆசை கொள்கின்ற மனிதன் இந்த பண்புகளை எடுத்துக்கொள்வான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. الله சொல்றான், நபியே خذ العفو. யார் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் நீங்க மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உருஃபி, மக்களுக்கு நன்மை ஏவுங்கள். வஅரிதானில் ஜாஹிலீன், ஜாஹில்கள் அறிவிலிகள் உங்களோடு தர்க்கிக்க வந்தா, உங்களை பத்தி தப்பா பேசினா அவங்களை புறக்கணிச்சு விடுங்க. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அடியார் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளாளனாகிய அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வஇபாதுர் ரஹ்மான், وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا. பூமியில அமைதியா நடப்பாங்க, ஆரவாரம் கிடையாது, பெருமையோடு நடக்க மாட்டாங்க. யாராவது ஜாகில்கள் அவர்களை சந்தித்தால், சந்தித்து தர்க்கிக்க வந்தால், அவர்கள் பேச வந்தால், முரண்பட்டால், காலூ சலாமா, சலாம் என்று போயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது சொர்க்கவாதிகளுடைய பண்பு. அல்லாஹ் அங்கு அடுத்த சூரா அல் ஃபுர்கான்ல கடைசியில் அல்லாஹ் சொல்லிட்டே வரான், உலாயிகை ஜுஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய அறைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சொர்க்கவாதியினுடைய பண்பு என்ன? யாராவது தர்க்கிக்க வந்தா, சண்டை பிடிக்க வந்தா விட்டுட்டு போங்க. انا زعيم ببيت في ربض الجنه لمن ترك المراء. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒரு மனிதர் وان كان محقا, சத்தியத்தில் இருந்தாலும், உண்மை அவர் பக்கம் இருந்தாலும், வீணான வாதாட்டங்களை யார் விடுவாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு மாளிகையை நான் பெற்றுத்தர நான் பொறுப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முரண்பாடு, சண்டை, பிரச்சனை. யார் ஒரு மனிதர் ஒரு பொய்யை விடுகிறாரோ, மன் தரக்கல் கிதிப், யார் ஒரு மனிதன் பொய்யை விடுகிறாரோ, ஜன்ன, சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகையை நான் பெற்றுத் தருகிறேன். பொய்யை விடணும், சொர்க்கவாதி பொய்ய விடுவான். சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகையை பெற்றுத்தர நான் பொறுப்புன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்துகிறார்களோ, அழகான குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல நான் மாளிகை பெற்றுத்தாரேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சுயிலான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ட் அக்ஸரி மா யுதுகிலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் அதிகமாக கொண்டு போறது எது ஸல்லல்லாஹு சொன்னாங்க? தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக். அதிகமாக ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போற எதுன்னு சொன்னால், ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம், பயம். ரெண்டாவது உங்களோட நல்ல பண்புகள், நல்ல பண்பு. அது இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், அதிகமாக போகலாம். சொர்க்கவாசிகளுடைய பண்பாக அல்லாஹ் சொல்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பண்புகள். எப்படி? நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கணும், நல்ல பெற்றோராக இருந்து பிள்ளைகளை பராமரிக்கணும், நல்ல சகோதரிகளை பராமரிக்கணும். அதே மாதிரி எங்களுடைய தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்தி கௌரவிக்கணும். அதே மாதிரி தான் தொழுகையில் பக்குவமாக இருக்கணும், இபாதத்தில் பக்குவமாக இருக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், சதக்காக்கள் கொடுக்கணும், பொறுமையோடு வாழணும், மனிதர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வாரி கொடுக்கிற நிலையில் வாழணும், வீணான தர்க்கங்களை விடணும், பொய்யை விடணும், அதே போன்று மக்களை மன்னிக்கணும், ஜாகில்களை கண்டா புறக்கணிச்சிட்டு விட்டுட்டு போயிடணும். இந்த மாதிரி பழக்கங்கள் யார் இடத்துல இருக்கும்? எல்லாரிடத்திலும் இருக்காது. யார் இடத்துல இருக்கும்? சொர்க்கவாசி இடத்துல இருக்கும். والذين صبروا ابتغاء وجه ربهم وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية. الله سبحانه والذين صبروا ابتغاء الله كاه وندي قرم سيدي وأقاموا الصلاة தொழுகையை நிலைநிறுத்தி, வாங்கும் மிம்மா ரசத்தினாகும் சிறம் வாழானியா,
இரகசியமா பரகசியமா அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்து வயதரவுன பில் ஹசனதி சய்யா தீமை செஞ்சா நல்லதை கொண்டு தடுக்கிறாரு. ஒருவர் முறைச்சு பார்க்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்சிட்டு போங்க. வயதரவுன பில் ஹசனதி சய்யா உலாஇக லஹும் உகுபத்தா. யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நல்ல முடிவு, அல்லாஹ் சொல்றான் இவங்களுக்கு தான். ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா, சொர்க்கத்தில் அவங்க நுழைவாங்க. ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقب الدار. குடும்பத்தோட சொர்க்கம் போகணுமெண்டா இந்த பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வார்கள், அவர்கள் உடன்படிக்கையை மீற மாட்டார்கள், அவர்கள் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நல்ல அடிப்படையில் உறவை சேர்ந்து வாழ்வார்கள், அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்வார்கள், இரகசியமாக பரகசியமாக அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வார்கள், தீயதை நல்லதை கொண்டு தடுப்பார்கள், நல்ல முடிவு, கடைசி முடிவு நல்லதாக மாற வேண்டாம், இவங்களுக்கு தான் அது கிடைக்கும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். ஜன்னாத்து அத்னி யத்குலூனஹா, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அதன் என்ற சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்கள் நுழைவார்கள். வமன் ஸலஹ மின் ஆபாஹிம் அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய பெற்றோர்களோடு யாரெல்லாம் இதே அடிப்படையில் அவங்களோட பிள்ளைகள்ல பெற்றோர்கள்ல மனை மக்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் குடும்பமாக சொர்க்கத்தில் இருப்பாங்க. வமன் ஸலஹ மின் ஆபாஹிம் அஸ்வாஜிஹிம் வதுர்ரியாதிஹிம், சொர்க்கத்தில சந்ததிகளோடு பாப்பா உம்மாமாரோடு மனை மக்களோடு குடும்பத்தோடு சொர்க்கத்துக்குள்ள நுழைவார்கள். வல் மலாஇகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சொர்க்கத்தில ஒவ்வொரு வாசலாலும் மலக்குமார்கள் வந்து வந்து ஸலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், இந்த உலகத்துல நீங்க பொறுமையோட இருந்தீங்க, காசு பணம் இல்லாம இருந்தது, வறுமையில வாழ்ந்தீங்க, தொழில பிரச்சனை, உடல்ல பிரச்சனை, நோய் நம்பலத்தோட வாழ்ந்தீங்க, பொறுமையோட இருந்தீர்களே, குடும்பமாக கஷ்டப்பட்டீர்களே, அதற்காக மலக்குமார்களாகிய நாங்கள் சொல்கின்றோம் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்க பொறுமை செய்ததற்காக சலாம் சாந்தி உண்டாகட்டும். சலாம் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ்விடம் இருந்தும் சலாம், மலக்குமார்களிடம் இருந்தும் சலாம். சொர்க்கத்துக்கு போவாங்க, எப்படி போவாங்க, அவர்களுடைய உயர்ந்த பண்பு அல்லாஹ் சொல்கிறான், அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்திக் கொண்டார்கள், சொர்க்கவாசிகளுடைய அடிப்படையான பண்பு இதெல்லாத்தையும் எடுத்து என்ன செய்வாங்க, முந்திக் கொள்வாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் செய்கிறாரா இவர் செய்கிறாரன்னு பார்க்க மாட்டாரு. முந்திக் கொண்டவர்கள் முந்திக் கொண்டார்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள், சொர்க்கத்தில் இருப்பார்கள். متكئين عليها متقابلين يطوف عليهم بلدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما. இந்த வார்த்தைக்காக தான் ஓதுறேன். அப்ப மலக்குமார்களும் உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, அல்லாஹும் உங்களுக்கு சலாம் சொல்லுவான். சொர்க்கத்தில் இருந்தாலே சலாம் சலாம் என்ற வார்த்தை மட்டும்தான் கேட்கும், அமைதி, நிம்மதி, சாந்தி, சமாதானம். அங்க யாரும் கோவப்பட மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்க, கூச்சல் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது. நீங்க சூரால் வாக்கியா எடுத்து பாருங்க, சொர்க்கவாசியினுடைய பண்பு நல்லறங்களில் முந்திக் கொள்வார்கள், அல்லாஹுக்கு நெருக்கமாக இருப்பார்கள், அங்கு அவர்கள் கட்டிலே சாய்ந்து கொண்டிருப்பார்கள்,
அவர்களை சூழ சொர்க்கத்தில் இருக்கிற சிறுவர்கள் குவளைகளோடு பானங்களை கொண்டு வந்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அங்கு கேட்கும் லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா தஃஸீமா இல்லா கீலன் ஸலாமன் ஸலாமா. அங்கு ஸலாம், அல்லாஹும் அன்த ஸலாம் வமின்க ஸலாம் சொல்றோமே, யா அல்லாஹ் நீ ஸலாம், உங்களிடமே சலாம் வருது, அது அங்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, சொர்க்கவாசியினுடைய பண்பு, இந்த பண்புகளை எடுத்து எங்கட குடும்பத்தையும் இந்த பண்புகளோட பழக்கப்படுத்தினால் குடும்பமாக சொர்க்கத்திலே இருப்போம். எங்களுக்கு சலாம் சொல்ல மலக்குமார்கள் வருவார்கள், எங்களுக்கு சலாம் சொல்ல எங்களுடைய ரப்பு காத்து கொண்டிருக்கிறான். யாருக்காக நடுநிசையிலே நெத்தியை சஜிதாவில் வைத்தோமோ, யாருக்காக பாவங்களை விட்டோமோ, யாருக்காக எல்லா மக்களும் கொண்டாடும் போது தடுத்து கொண்டோமோ, யாருக்காக எல்லா மனிதர்களும் பாவம் செய்யும் பொழுது நாங்கள் அல்லாஹுவை பயந்தோமோ, அந்த ரப்புல் ஆலமீன் சலாம் சொல்லி எங்களை வரவேற்று அந்த சொர்க்கத்தை தர காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைந்தால் அங்கு சலாம் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சலாம் இருந்தால் எல்லாம் இருக்கும், உள்ளத்திலும் சலாம், உலகத்திலும் சலாம், சொர்க்கத்திலும் சலாம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிருவானாக. வாஆக்ரு தஆவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.